வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சபரிமலை சீசனை முன்னிட்டு தாம்பரத்திலிருந்து கொள்ளத்திற்கு நாளை சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற தர்காவில் கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. எண்ணூரில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மிக்ஸாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணம் வழங்கும் பணியை வருகின்ற 17 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் தொடங்கி வைக்க உள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் இன்று மக்கள் குறைகேட்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களோடு முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற 18 கோவை வருகை தர உள்ளார். திமுக எம்பி கனிமொழி உட்பட 15 எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்காக நடிகர் சூரிய அவர்கள் 10 ரூபாய் நிவாரணத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கினார். தமிழ்நாடு அரசு மிக்ஸாம் புயலால் ஏற்பட்ட பெருமழையினை எதிர்கொண்டு மேற்கொண்ட நிவாரணப் பணிகள் அனைத்தும் மிகுந்த பாராட்டுக்குரியவை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடன் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஒன்றிய குழுவின் தலைவர் குணால் சத்யாத்ரி அவர்கள் தெரிவித்துள்ளார். மிக்ஸாம் புயலால் பாதிக்கப்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் கடன் தொகையினை திருப்பி செலுத்தும் கால அட்டவணையை 3 தளர்த்த கோரி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திருத்தணி முருகன் கோவிலின் மலைப்பாதையில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு மற்றும் தடுப்பு சுவர் சீரமைப்பு பணிகளை 7 முடிக்க வேண்டும் என இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். விஐடி பல்கலைக்கழகம் வழங்கும் இந்து தமிழ் திசை நாளை விஞ்ஞானி 2023 அறிவியல் திருவிழா மாணவர்கள் பதிவு செய்து கொள்ள இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சியில் காலியாக உள்ள தலைவர் உறுப்பினர் பணியிடங்களை தமிழக அரசு நிரப்ப வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள சைனிக் பள்ளிகளில் 6 மற்றும் 9 வகுப்பில் சேர நடத்தப்படும் அகில இந்திய சைனிக் பள்ளிகளுக்கான நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு நாளை கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை உட்பட 4 அக்டோபர் மாத கணக்கீட்டின்படி மின்கட்டணம் வசூல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் புதிதாக 500 மின்சார பேருந்துகளின் இயக்கத்தை துவங்கி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் கோரிக்கையை ஏற்று கேரளாவின் தமிழ்நாட்டு ஐயப்பர் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பும் செய்து கொடுக்கப்படும் என்று கேரள தலைமைச் செயலாளர் உறுதியளித்துள்ளார். வெள்ள நிவாரண தொகையான 6000 ரூபாய்க்கான டோக்கன்கள் விநியோகிக்கும் பணி நேற்று முதல் தொடங்கியது. ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டர் 1 3 உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மத்திய மற்றும் மாநில அரசு உயர் அலுவலர்கள் வருமான வரி செலுத்துவோர் மற்றும் சர்க்கரை விருப்ப குடும்ப அட்டைதாரர்களும் நிவாரண தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் பார்வையாளர்கள் பாஸ் வழங்க தடை விதித்து சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். நாடாளுமன்ற பாதுகாப்பு அத்துமீறல் சம்பவத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை உட்பட 4 வெள்ள நிவாரண நிதி 6000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது யாருக்கெல்லாம் நிவாரண நிதி கிடைக்கும் என்பது குறித்து தமிழக அரசின் அரசாணை வெளியாகியுள்ளது. 22 ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 அதிகரித்து 1 46,640 விற்பனையாகிறது. அதேபோல் 1 வெள்ளியின் விலை 80.50 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.